ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சில்க் சாரி மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டு புடவை பராமரிப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு இந்திய பெண்மணிக்கான பெஸ்ட் அவுட்ஃபிட்டுன்னு வந்துச்சுன்னா அது பட்டு புடவை தாங்க. பட்டு புடவை விட அழகு உங்களுக்கு வேறு எந்த புடவையிலையும் கிடைக்காதுங்க. இந்த பட்டு புடவை வந்து நம்ம எப்படி புதுசாக வச்சுக்கிறதுங்கிற வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பட்டு புடவையை மெயின்டைன் பண்ணிங்கன்னா தலைமுறை தலைமுறைக்கும் இது யூஸ் ஆகும். பட்டுப்புடவை வந்து ரொம்ப நாளாக புதுசாக இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து அதை ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க, இல்லைனா ஒரு ஹேங்கரில் மாட்டி வச்சுருங்க. மற்ற புடவைகளோடு சேர்த்து இந்த பட்டுப்புடவையை வைக்காதீங்க. எப்போவுமே பட்டுப்புடவைக்குன்னு ஒரு செக்ஷன் பீரோவில் வச்சு நீங்கள் அதை மடித்து வச்சுருங்க. பட்டு புடவையை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் துவைக்காதீங்க. உங்களோட கல்யாண புடவையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப விலை கொடுத்து ஒரு காஸ்ட்லியான பட்டு புடவையை வாங்கியிருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு டீ கரையோ, இல்லை காஃபி கரையோ, இல்லை ஐஸ்கிரீம், இல்லை எண்ணெய் கரையோ ஏதாவது ஒன்று பட்டுரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் தண்ணி போட்டு அலசிடுவீங்க. நீங்கள் வந்து அப்படி செய்யக்கூடாது. முதல்ல நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணி அதாவது வார்ம் வாட்டரில் வந்து இந்த பாடி சோப் இல்லை மைல்டு ஷாம்பூ போட்டு ஊற வைங்க. 5 நிமிஷம் ஊற வச்சு இதை வந்து துவைச்சி எடுத்துருங்க. அதாவது கையிலேயே வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து துவைக்கும் போது பாடி தனியாகவும் பல்லு தனியாகவும் தான் வந்து துவைக்கணும். புடவையை துவைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து இந்த புடவையை வச்சு அதை ரோல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து புடவையில் உள்ள அந்த ஈரமெல்லாம் வந்து அது இழுத்துரும். அப்போ நீங்கள் நெழலில் வந்து புடவையை உலர்த்தி காய வைக்கலாம். நீங்கள் கையால் வந்து அந்த ஈரத்தை பிழியாதீங்க. பட்டு புடவை பராமரிப்பில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துவைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிலில் உலர்த்தாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளவே வந்து ஏதாவது நெழல் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் பட்டு புடவைகளை வந்து உலர்த்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை கையால் வந்து பிழியாதீங்க. ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள் விழுந்துட்டால் அது வந்து எப்போவுமே போகாது. நீங்கள் வந்து அயன் போட்டாலும் வந்து பட்டு புடவையில் உள்ள சுருக்கங்கள் வந்து போகாது. அடுத்து வந்து இந்த புடவை வந்து வாஷ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அயன் பண்ணுவீங்க. அயன் பண்ணும்போது ஹீட் வந்து ரொம்ப லோவில் வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணுங்கள். இல்லைன்னா புடவை மேலே வந்து நீங்கள் இந்த காட்டன் கிளாத்தை போட்டு நீங்கள் அது மேலே நீங்கள் வந்து அயன் பண்ணணும். அப்போ தான் வந்து புடவை எப்போவுமே மெயின்டைண்டாக ஸ்டோர்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பட்டு புடவை பராமரிப்பு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.